நடமாடும் தெய்வம் மகா பிரியவா காஞ்சி மாமுனி இப்படியெல்லாம் பக்தாள் பல ரூபங்களில் பல நாமாக்களில் இன்னும் எத்தனையோ ஆயிரம் நாமாக்கள் நாமாக்களில் பிரிவாவில் எல்லாரும் உபாசி உபாசனை பண்ணுறா அப்போ மகாபிரிவா ஸ்ரீ ஸ்ரீ சந்திர சேகரேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய சுவாமிகள் நம்மளுடைய பகவத் பாதாலுடைய பாரம்பரியத்தில் பகவத் பாதால் நாலு சிஷ்யாலோட அவதாரம் பண்ணினா அப்படின்னு விஜயங்கள் சொல்கிறது சனாதன தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு அங்கே விவசாய பண்ணிட்டுருக்கா அதுக்காக அவளுடைய ஆக்ஞ்சது பகவத்பாதாலுடைய ஆக்ஞை நாலு திக்குல அவ இருக்கா அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரியும் கிழக்க ஒரு மடம் இருக்குது தெற்கே ஒரு மடம் இருக்குது தெற்கே மடம்னு கேரளாவில் பிரசித்தம் அது இல்லை தென் திசையில் ஒரு மடம் இருக்குது அதே மாதிரி வட திசையிலையும் இருக்குது மேற்கையும் இருக்குது இப்படி பூரி மட்டம் துவாரகா மட்டம் ஜோசிர மட்டம் ஸ்ருங்கேரி மட்டம் அப்படின்னு நான்கு மட்டங்கள் இருக்குது நமக்கு ரொம்ப அவளுடைய சிஷியாலில் நாலு பேருடைய மட்டங்களில் நமக்கு அருகாமையில் இருக்கிறது இங்கே கர்நாடக பிரதேசத்தில் இருக்கக்கூடியதான மட்டம் இது ரெண்டு நதிகள் சங்கமிக்கக்கூடிய இட இடத்துல இருக்குது அந்த க்ஷேத்திரத்துக்கு கூடலி அப்படின்னு பேர் கூடக்கூடிய இடங்கள் சங்கமேஸ்வர சுவாமி அங்கே அந்த சுரேஸ்வராச்சாரியாலுடைய பாரம்பரிய பீட்டம் அந்த இடத்துல இன்றைய தினமும் அங்கே பிரசித்தியாக மட்டம் இருந்துன்னு கிட்டத்தட்ட எழுபத்தி ரெண்டாவது கிட்டத்தட்ட இல்லை கரெக்டாகவே சொல்லணும்னா இப்போ எழுபத்தி ரெண்டாவது எழுபத்தி ஒன்றாவது பீட்டாதிபதியும் எழுபத்தி ரெண்டாவது பீட்டாதிபதியுமாக அங்கிருந்துருக்காள் இப்போ புதுசாக ஆசிரமத்துக்கு வந்திருக்கிற அபினவசங்கர பாரதி சுவாமிகள் அப்படின்னு பேர் இது நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடியதான பகவத்பாதாலுடைய சிஷ்ய மடங்களில் ஒன்று இது நம்மளுடைய பாரத தேசத்தில் இன்னும் மூணு பக்கத்தில் மூணு மட்டங்கள் இருக்குது இது இல்லாமல் பகவத்பாதாளுடைய சிஷியர்கள் அவாவா அங்கங்கே தனக்குன்னு நிறைய சிஷியர்களை அவ உற்பத்தி பண்ணி அவெல்லாம் தனக்குன்னு ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தினதான பல மடங்கள் இருக்குது எல்லாம் அத்வைத மடங்கள் எல்லா மடங்கள்லேயும் சொல்லக்கூடியதான ஒரு கருத்து இருக்க அந்த கருத்தானது எல்லாம் சாமியமாக இருக்கும் எல்லாம் ஒரே விஷயத்தை தான் எல்லோரும் பிரச்சாரம் பண்ணுவாள் இவ்வளவு மடங்களுக்கும் ஆதாரமாக குருவாக ஆதிசங்கர பகவத் பாதாச்சாரியால் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணி இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணாவது சாங்கர சம்வத்சரம் சங்கர வருஷம்ன்றது சாங்கர சம்பத்ரம் நம்ம பஞ்சாங்கத்தெல்லாம் போடுறோம் கொல்லம் வருஷம் அப்படின்னு போடுறோம் கலி வருஷம் அப்படின்னு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி இருபத்தி ஆறு அப்படின்னு போடுறோம் அந்த மாதிரி சங்கர வருஷம் சங்கரருடைய அவதாரத்துக்கு பிற்பாடான வருஷம் அப்படின்னு போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி மூணாவது வருஷம் திருவள்ளுவர் ஆண்டு ரெண்டாயிரத்தி சொச்சம் வருஷம் ஆறுது அப்படின்னு சொல்லி இத்தனை விஷயங்களை நம்ம கொடுத்துன்னு வரோம் இத்தனை வருஷமாக பாரம்பரியமாக இருந்துட்டு வரக்கூடியதான இத்தனை மடங்களுக்கும் ஆதாரமாக இருக்கிறது பகவத்பாதாலுடைய நாய பீட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதான காஞ்சி கோட்டி பீட்டம் பகவத்பாதாலுடைய நேரிடையான சிஷ்ய பரம்பரை சிஷ்யர்களுக்கு வரக்கூடிய சிஷ்ய பரம்பரைகள்ன்றது வேறு பகவத் அவதாரமாக அவளுடைய ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடியதான பரம்பரை பாரம்பரியம் அப்படிங்கிறது ஒன்று அது பீட்டம் மூலாம் நாய நாயம் சர்வஜ நாயம் பூர்வாம்நாயம் நாயம் உத்தராம் நாயம்னு நான்கு பாதைகள் இருக்குது அது மூலாம் நாயம்னு இந்த மட்டத்துக்கு பெயர் அந்த மட்டத்தில் அவதார புருஷாலாக சாக்ஷாத் பகவத்பாதாலே அங்கே அவதாரம் பண்ணி இன்றைய தின பரியந்தம் அந்த பீட்டத்தில் ஆரோகணம் பண்ணுறா அப்படிங்கிறது பகவத் பாதாலுடைய சிஷ்யர்கள் ஆனந்தகிரி போன்றவர்களோட வாக்கியங்கள் பகவத்பாதாலுமே பிரம்மதேசத்திலேருந்து வந்ததான குழந்தைக்கு அவ நாமகரணம் பண்ணும் பொழுது அப்போ சங்கராச்சாரியா அப்படிங்கிற பதத்தை அதோடு சேர்த்து நாமகரணம் பண்ணுற தனக்கு அடுத்த பீட்டாதிபதி சர்வக்யாத்மேந்திர சரஸ்வதி சுவாமிகள் சர்வக்யாத்மர் அப்படின்னு அவருக்கு பேர் இந்திர அப்படிங்கிறத நம்மளுடைய காமகோட்டி பீட்டத்தில் இந்திரன் நமக்கு கொடுத்ததான பகவதாலுக்கு கொடுத்ததான பட்டம் சரஸ்வதியை ஜெயம் பண்ணி இதுதான் இந்த காஷ்மீரில் நிறையா இது சா சாரதா அப்படிங்கிற அம்பாலும் உபாசிக்கிற அந்த லிபிக்கு சாரதா லிபின்னே பேர் அந்த மாதிரி அந்த சரஸ்வதி அம்பாள் அனுகிரகம் பண்ணத்தினால இந்திர சரஸ்வதி அப்படிங்கிற பேரோட சந்திர சேகர இந்திர சரஸ்வதி சுவாமிகள் அப்படின்னு பகவத்பாதாளுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய மகா பிரிவா அறுபத்தி எட்டாவது பிரிவாக்கு நாம அப்பேற்பட்டதான மூர்த்தி அவள் எதை சொல்லியிருப்பா எது சாஸ்வதமோ அதை தானே சொல்லுவாள் இல்லையா எது அனுஷ்டிக்க முடியுமோ அதை அதை தான் சொல்லுவாள் அனுஷ்டிக்க முடியாததெல்லாம் சொல்ல மாட்டான் அதே சமயத்தில் எதை அனுஷ்டிக்கணுமோ அதையும் சொல்லணும் அனுஷ்டிக்க முடியும் எது அனுஷ்டிக்கணுமோ அது சமயத்தில் முடியாமையும் கூட இருக்கும் அது காலவசாத்து நம்மளுடைய மற்ற சுற்றுப்புற சூழ்நிலைகள்னால் பண்ண முடியாததான ஒரு நிலையாக இருந்தாலும் அதையும் மீறி அதை அனுஷ்டானம் பண்ணணும் அப்படிங்கிறதான விதி வேதத்தில் விதிகள்லாம் கொடுத்துருப்பா வேதத்தில் நிஷேதமும் கொடுத்துருப்பா சாஸ்திரத்துலேயும் விதியும் இருக்கும் நிஷேதமும் இருக்கும் விதினா மஸ்ட் டூ நிஷேதம்னா டோன்ட் டூ செய்யாதே எது செய்யாதே அப்படிங்கிறதும் வேதம் சொல்லும் எதை செய்யணும் அப்படிங்கிறதும் வேதம் சொல்லும் அப்போ வேதத்தை முன்னிறுத்தி ஒரு விஷயத்தை யார் ஒருத்தர் சொல்கிறாலோ அவ தான் ஆச்சாரிகள் ஆச்சி நோத்திக்கு சாஸ்திரார்த்தம் ஆச்சாரே ஸ்தாபியும் ஸ்வயம் ஆச்சாரத்தே எஸ்மாத்து தஸ்மாத்து ஆச்சாரியம் அச்சதே அப்படின்னு இந்த ஸ்லோகம் ரெண்டு மூணு விதமாக இருக்குது ஆனால் கருத்துகள் எல்லாம் ஒன்றா இருக்குது பதங்கள் முன்ன பெண்ணாக இருக்கும் யார் ஒருத்தர் ஆச்சாரங்களை தொடர்ந்து அனுஷ்டிச்சுண்டு வேதத்தையும் தெரிஞ்சுண்டு அதில் இருக்கக்கூடியதான சொல்லப்பட்டதான தர்மங்களை கடைபிடிச்சுண்டு தானும் தெரிஞ்சு தானும் கடைபிடித்து கொண்டு மற்றவர்களையும் கடைபிடிக்கும்படி அவர் செய்கிறாரோ தூண்டுகிறாரோ அவர் ஆச்சாரியன் எல்லாரையும் ஆச்சாரியன்னு சொல்லிட முடியாது மற்றெல்லாம் மந்திரோபதேசம் பல குரு கொடுத்துருப்பா ஆற்றுல வந்து எங்களை மாதிரி வைதிகள்லாம் வைத்திய காரியங்கள்லாம் பண்ணி வச்சுன்னுருப்பாள் இப்படி பல இவாளுக்கெல்லாம் உபாத்தியாயான்னு பேர் இவாளுக்கெல்லாம் குருன்னு பேர் மந்திரோபதேசம் கொடுக்குறவாளுக்கெல்லாம் குருன்னு பேர் இப்போ பெரியவாளையும் நம்ம குருன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அவள் உத்தமமான ஒரு பிரம்ம மோக்ஷத்து பிரம்ம ஜிஜ்யாசை இருக்கக்கூடிய அதாவது மோட்சத்தை அடையணும் அப்படின்னு விருப்பங்கள் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் தேவையான விஷயத்தை மந்திரரூபமாக இல்லாட்டாலும் ஆக்ஞையாக சொல்லி அனுஷ்டானத்தை பண்ண வச்சு அதன் மூலமாக ஸ்ரேயை கொடுக்கறதுனாலே அவ தான் குரு மந்த்ரோபதேச குருங்கிறது வேற இந்த குருங்கிறது வேற இன்னும் பலவிதமாக இருக்கு இந்த குருங்கிறதுக்கு சொல்லலாம் நிறையா சொல்றதுக்கு இருக்கு அப்படி வேதம் எதை சொல்லியிருக்கோ அதை முன்னிறுத்தி காட்டி கொண்டு போய் அதன் மூலமாகவே வாழ்ந்து அதையே மற்றவர்களுக்கும் பிரச்சாரம் செய்து அதன்படியே மற்றவரையும் வாழ வைப்பவர்கள் நம்மளுடைய மகாபிரியவர்கள் நம்மளுடைய காஞ்சி கோட்டி பீட்டாதிபதிகள் இது போல் இருக்கக்கூடிய பல மட்டாதிபதிகள் பல ஜ ஆச்சாரியர்கள் எல்லாம் பகவதால் சேர்ந்தவா தானே இருந்தாலும் நமக்கு ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா நம்மளுடைய குருநாதன் நம்மளுடைய மூலாம்நாய பீட்டாதிபதி நம்மளுடைய பெரியவா அப்படிங்கும்போது நமக்கு ஸ்வத்துவம் நம்மளதுங்கிறதான ஒரு ஸ்வத்துவம் ஒரு அபிமானமானது எல்லாருக்கும் ஏற்படும் ஏன் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பீட்டங்களுக்கெல்லாம் அந்தந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடியதான சிஷ்யர்கள்லாம் சொத்மம் கொண்டாடின்னு இருக்குமா இல்லையா ஆனால் இது எ சகல பிரதேசங்களுக்கும் எல்லாருக்குமே குருவாக இருக்கிறதுனால அதனால தான் இந்த காஞ்ச காமகோட்டி பீட்டாதிபதி அப்படிங்கிற பெரியவா எல்லாருக்கும் ஜெகத்குருவாக இருந்துன்றது மற்ற எல்லா க்ஷேத்திர ஜனங்கள்லேயும் நம்ப பிரிவாக நம்ப இப்போ நீங்கள் பார்க்கலாம் நம்ம மடத்துலையே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான உதாரணத்தை சொல்லலாம் உங்களுக்கு என்ன ஒன்று அப்படின்னா ஒன்று நீங்கள் கண்ணால் பார்க்குறது ஒரு விஷயம் ஒன்று நடந்தது தெரிஞ்சிக்கிறதுனால ஒரு விஷயம் இப்போ கண்ணால் பார்க்குறது என்ன அப்படின்னா சகல பாஷா ஜனங்களும் அங்கே வரா இல்லையா எல்லா கேத்திரங்கள்லேருந்தும் வரா தமிழ்காரா தெலுங்குக்காரா ஹிந்திக்காரா குஜராத்திக்காரா ஒரியாக்காரா பிரிட்டிஷு தேசங்களில் பிரிட்டிஷ்காரெல்லாம் நிறையா வரா அந்நிய தேசங்கள்லேருந்தான் கூட நிறையா பேர் வர இல்லையா அது நமக்கு பார்க்கும்பொழுது தெரியறது இவளை எல்லாரும் குருவாக வச்சுன்னு இருக்கா அப்படின்னு நமக்கு தெரியறது பால் பிரிண்டன் வந்ததுலாம் கதை நமக்கு தெரியும் இப்படி எல்லாருமே இவாளை குருவாக வச்சுருக்கா லோகமே வாழ குருவாக வச்சுன்னு இருக்காங்கிறது நமக்கு பிரசித்தியாக தெரிகிறது இன்னொரு விஷயம் பார்த்தேன்னா இந்த எழுபது பீட்டாதிபதிகள் இது பயந்தம் பாலப்பிரிவா இவள் அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது ஜெயந்திர பிரிவா எழுபதாவது சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகள்னு சொல்லக்கூடியதானா பாலப்பிரிவா இப்படி எழுபது பீடாதிபதிகள்லேயும் பார்த்தேன்னா இந்த எழுபது பேரில் நிறையா எல்லா பாஷா எல்லா பிரதேசங்கள்ல சுவாமிகளாக வந்திருக்கா இங்கே தமிழ்நாட்டு சுவாமிகள் மட்டும் இல்லை தமிழ் பேசுறவா மாத்திரம் சுவாமிகள் இல்லை ஆதிசங்கரர் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் ஜெயேந்திர பிரிவா இந்த பிரதேசத்தை சேர்ந்தவா புது பிரிவா ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இந்த பிரதேசத்தை சேர்ந்தவா ஒரு ரெண்டு மூணு பெரியவா தான் மொத்தத்தில் ஒரு ஆதிசங்கர்லேருந்து ஆரம்பித்தா ஒரு நாலஞ்சு பேர் தான் தமிழ் தேசத்தை சேர்ந்தவாளாக இருப்பாள் அநேகமாக பார்த்தேன்னாக்கா எல்லா பிரதேசங்களும் எடுத்து பார்த்தேன்னா கன்னடக்காராக இருந்திருக்கா தமிழும் மலையாளமும் வேறே இல்லை மேலே புரிஞ்சுக்கணும் ரெண்டு ஒன்று கன்னடக்காராலும் இருந்திருக்கா ஆந்திர தேசத்துக்காராலும் இருந்திருக்கா மராத்திக்காரா குஜராத்திக்காரா எல்லாருமே இறந்துருக்கா எல்லா பிரதேசங்கள்லையும் இந்த இடத்துல சுவாமிகளாக இருந்திருக்கா அப்படின்னு சொன்னால் சர்வ பிரதேசங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஆச்சாரியாள் அப்படிங்கிறதான ஒரு பெருமை நம்ம ஏன் அப்படின்னா பகவத்பாதாலுடைய நேரடி பெரிவா அதே பாரம்பரியத்தில் வரவா அவள் எதை சொல்லுவா அப்படின்னா சனாதன தர்மத்தை மட்டும்தான் முன்னெடுத்து பேசுவாள் சனாதன தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது நீங்கள் நிறைய இந்த ஓங்காரானந்த சுவாமிகளுடைய வீடியோ நிறைய சமயத்தில் வந்தது இந்த சனாதனம் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வரும்பொழுது நிறையா வந்தது எப்பொழுதும் இருக்கக்கூடியது அப்படின்னு பேர் அதியத்தனை ஹியஸ்தனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸ்வஸ்தனை இந்நேத்திக்கு இருந்தது இன்னைக்கு இருக்குது நாளைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியது அதை சதாதனம் அப்போது எப்பொழுதும் நடந்தாங்க சதா இந்த சதாதனம்ங்கிறது சனாதனம் அப்படின்னு மாறுறதுன்னு நம்ம உங்க சுவாமிகள் கொடுத்த வீடியோ நம்ம எல்லோரும் நிறையா பார்த்துருக்கோம் அந்த விஷயத்தை பெரியவாலை இந்த இடத்துல நிறைய இடங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அப்பேற்பட்டதான தர்மம் இருக்கு அந்த தர்மத்துக்கு பேரது நம்மளுடைய ஹிந்து மதம் அப்படின்னு மற்றவாளால் கொடுக்கப்பட்டது நம்மளுடைய ம இந்த மதத்துக்கு என்ன பேருனா சனாதன தர்மம் அப்படின்னு பேர் அதை மதம் அப்படின்னு சொல்லி பேரை கொடுத்து அது ஹிந்து மதம் அப்படின்னு சொல்லி சிந்து மதம்னு மாதிரி அப்புறம் ஹிந்து மதம்னு மாதிரி வந்தது ஏன் வந்ததுங்கிறதுக்கு பெரியவா சொல்கிறா பின்னாடி வேறு நல்லா வருது வேறு வேறு மதங்கள் எல்லாம் மதம்னா என்ன பிரிவுகள் வெவ்வேறு பிரிவுகள் வெவ்வேறு கொள்கைகளை பிரதானமாக வச்சுருக்கிறவா வேறு தேசத்தில் இருக்கிறவா இந்த தேசத்துக்கு வரும்பொழுது இந்த தேசத்தில் எண்ணொருத்தர் ஒருத்தர்லேருந்து ரெண்டாவது பொழுது அந்த ஒன்றுக்கு ஒரு பெயர் கொடுக்கும்படியான நிர்பந்தம் வந்தது அப்படின்னு சொல்கிறா பெரியவா இல்லையா ரெண்டு பேர் ஒருத்தர் மட்டும் இருந்தான்னா பிரச்சனை இல்லை நீ வாங்கன்னு கூப்பிட்லாம் ரெண்டு பேர் இருக்கான்னாக்கா அந்த சிவப்பு சட்டை போட்டவரை இங்கே வாங்குவோன்னு சொல்லணும் நாலு பேர் இருந்தாக்கா அதுக்கு அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணி ஏதோ ஒரு பேரை சொல்லி கூப்பிடணும் அப்போது ஒருத்தராக இருக்கிற வரைக்கும் பேரே இல்லை ரெண்டு மூணுன்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பிரவேசம் வரும்பொழுது தான் அதுக்கெல்லாம் மதங்கள்லாம் வந்தது இந்த மாதிரி காலத்தில் எழுபத்தி ரெண்டு துர்மதங்கள் இருந்தது அப்படின்னு சொல்கிறேன் த்விசப்ததி மதோட்சேத்திரே நமகா அப்படின்னு ஒரு நாமாவளி எழுபத்தி ரெண்டு துர்மதங்களை அவ கண்டனம் பண்ணினா அதை தவிடுபொடி ஆக்கிட்டான்னு சொல்கிறார் துர்மதங்கள்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா எது அவைதிக மதமோ அது துர்மதங்கள் எது வைதிக மதமோ அது சனாதன மதம் தர்மம் எதெல்லாம் அவைதிக மதம் வேதத்தில் சொல்லப்படாததான செயல்களை எவர்கள் செய்கிறார்களோ அது அவைதிக மதம் வெட்டுறது குத்துறது பலி கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் காப்பாளிக்க மதம்னு தெரிகிறது அந்த மாதிரி பல மதங்கள் இருந்திருக்கு அப்படின்னு விஜயத்தில் சொல்கிறார் இப்போ கூட நம்மளுடைய காமக்கோட்டி டிவியில் நெரூர் பிரம்மஸ்ரீ ஸ்ரீரமண சர்மா அவர்கள் விஜயம் ஆனந்தகிரிய விஜயம்னு எவ்ரி ஏகாதசிக்கு இதில் வீடியோ கொடுத்துருக்கார் இங்கிலீஷ்லேயும் கொடுக்குறார் தமிழ்லேயும் கொடுக்குறார் அந்த ஆனந்தகிரிய சங்கர விஜயம் எடுத்து பார்க்கலாம் அந் அப்பேர்பட்டதான மதம் நம்மளுடைய சனாதன தர்மம் அப்படிங்கிறது இதில் எதுக்காக இந்த மதம் அப்படிங்கிறத பற்றி ஏன் இவ்வளோ நேரம் பேசினேன் அப்படியே இப்போ நம்ம என்ன பார்த்தோம் மதங்கிறத பார்த்தோம் மதம்ங்கிறத பார்க்கறத்துக்கு முன்னாடி சனாதன தர்மம் அதுக்கு ஒரு பெயர் இருந்ததுங்கிறத பார்த்தோம் சனாதன தர்மம்னு ஏன் பேர் வந்ததுங்கிறதுக்கு ஒரு காரணத்தை பார்த்தோம் அந்த காரணத்தை யார் பிரச்சாரம் பண்ணுறாலோ அவ ஆச்சாரியால் யாருன்னு பார்த்தோம் அந்த ஆச்சாரியால் நம்ப பெரிவான்றதை பார்த்தோம் அந்த நம்ப மகா பெரிவா எந்த பரம்பரையில் வந்திருக்காங்கிறது பார்த்தோம் இப்படி நம்ம மேலேருந்து பார்த்துன்னு வந்தோம் வந்து இப்போது மதம் அப்படிங்கிற இடத்துல நான் மன்னிக்கிறோம் இப்போது பகவத் நம்ம மகாபிரிவா மதம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறார் மேலே ஏன்னா இது பரியந்தம் தெய்வத்தின் குரலில் ஒன்றாவது வால்யத்தில் நூற்றி பதினேழு பக்கம் நம்ம பார்த்துருக்கோம் நூற்றி இருபத்தி ரெண்டு பக்கம் பார்த்துருக்கோம் முதல்ல மங்களாரம்பம்னு விநாயகரை பற்றி பார்த்தோம் அதுக்கப்புறம் அத்வைத்தம் அப்படிங்கிற இண்டெக்ஸில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு தலைப்புகள் கொண்டு இந்த வீடியோக்கள்லாம் நிறையா தொடர்ந்து பார்த்துன்னு வந்தோம் இப்போது மதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து பார்க்குறோம் இப்போ இந்த மதம் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்கிறா அப்படின்னா ஒரு ரொம்ப சுவாரஸ்யமாக தர்மமே தலை காக்கும் அப்படின்னு ஒரு ச ஒரு ஹெட்டில் பேசுகிறார் பாப புண்ணியங்கள் அப்படிங்கிறத சொல்கிறார் அப்புறம் மதத்தினுடைய பயன்கள் என்ன மதத்தின் பயன் அப்புறம் மனிதனும் மிருகமும் அப்படின்னு கொண்டு வர்றார் ரொம்ப நல்ல அழகும் நல்ல அழகாக ஒரு தாத்தா நம்ம பக்கத்தில் உட்காந்து கதை சொல்கிறா போல இருக்கும் நன்னா ரொம்ப இருக்கும் சகல மதங்களுக்கும் பொதுவான பக்தி மதம்னு சொல்லிட்டு வெறும் இந்து மதத்தை சனாதன தர்மத்தை மத்தம் சொல்லாமல் அங்கங்கே கோட் பண்ணிகிட்டே வருவாள் மற்ற மதங்களை பற்றியும் சொல்லிகிட்டே வருவார் மதங்களின் ஒற்றுமைகள் மத போதகரின் யோக்கியதாம்சங்கள் அவளுடைய யோக்கியத்தை மத போதகர்கள் யார் யார் இருக்காளோ அவளுடைய யோக்கியதாம்சர்கள் இதெல்லாம் பற்றி பொதுவாக மதம் அப்படிங்கிறத வச்சுட்டு நூற்றி இருபத்தி மூணாவது பக்கத்துலேருந்து நூற்றி ஐம்பத்தி மூணாவது பக்கம் வரைக்கும் ஒரு முப்பது பக்கத்துக்கு அவள் இந்த மதத்தை பற்றி பேச போகிறாள் அப்படிங்கிற விஷயத்தில் நாம் இப்போது மதம் அப்படிங்கிறதுல உள்ளுக்குள்ளே நுழைய போகிறோம் இந்த மதம் அப்படிங்கிறத எதனால் பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தேவை இருக்கு இல்லையா அப்போ பகவத் பகவத்கீதையில் ஒரு சொல்கிற சொல்ல பகவத்கீதையில் சொல்கிற ஏமே மதமிதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக ஸ்ரத்தாவந்தா அனசூயந்தே முச்சியந்தே தேபி கர்மபிஹி அப்படின்னு சொல்கிறார் எந்த ஒரு மனுஷன் குற்றங்குறைகள்லாம் இல்லாமல் கூட குறைச்சல் அப்படின்றது ஏதோ தப்பு தவறுகள்லாம் செய்யாமல் ஸ்ரத்தையோட இருக்கிறவர்களாக யார் ஒருத்தர் என்னுடைய இந்த மதத்தை என்னுடைய அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர் என்னுடைய அவர் சொல்லும்போது அவர் சங்கச்சக்கர கதாதாரி கிருஷ்ண நினைக்க கூடாது பேசுகிறார் அவர் வேத ஸ்வரூபியான தர்மஸ்வரூபியான பிரம்மமாக அவர் பேசுகிறார் என்னுடைய இந்த மதத்தை நித்தியமும் யார் பின்பற்றுகிறார்களோ அவாதான் கர்மாவிலிருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்றார் மதத்தோடைய விஷயத்துக்கு சொல்றார் மதம் எதுக்கு இந்த மதம்ன்றதை பற்றி ஏன் பிரயோஜனப்படுத்தணும் ஏ எதுக்கு இதை பின்பற்றணும் எதுக்கு இதை ஒபே பண்ணணும் இதோடைய வே வேலை நம்ம ஏன் ஒபே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறச்சே இல்லை இதுக்கு என்ன பிரயோஜனங்கிறது நமக்கு தேவையாக இருக்குது பிரயோஜனம் இல்லைன்னா யார் ஒருத்தரும் எதையுமே ஃபாலோ பண்ண மாட்டேன் என்ன யூஸ் பா நான் இதை ஃபாலோ பண்ணனா நான் என்ன யூஸ் இந்த ரூல் போட்டிருக்கே இதை நான் ஃபாலோ பண்ணால் என்ன யூஸ் ஹெல்மெட்டு போடாமல் வண்டியில் போகக்கூடாதுன்னா என்ன யூஸ் அப்படின்னு சொன்னால் கீழே விழுந்தால் மண்டையில் அடிபடாமல் இருக்க காப்பாற்றிக்கிறதுக்கு ஹெல்மெட் போட்டுக்கோன்னு சொல்கிறோமோ இல்லையோ அந்த மாதிரி இந்த மதங்களை நீ ஃபாலோ பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னா கர்மாவிலிருந்து விடுபடுவீர்கள் அப்போ மதத்தோடைய பரம தாத்பரியம் என்ன மோக்ஷம் இந்த சனாதன தர்மத்தோடைய பரம தாத்பரியம் என்ன அப்படின்னா மோக்ஷம் இவர் சொன்ன மதங்கிறதோடைய விஷயமும் இதுக்கும் கொஞ்சம் சம்பந்தம் இருக்கிறதுனால இந்த ஸ்லோகத்தை நான் இங்கே எடுத்துட்டேன் சம்பந்தப்படுத்தி கொண்டு வந்துட்டேன்னா முழுசாவே சம்பந்தமாக ஆயிடும் என்னுடைய மதம் அப்படின்னு எதை சொல்கிறார் வைதிக மதம் என்னுடைய ஆக்ஞை என்னுடைய இஷ்டம் இப்படியெல்லாம் அப்பா என் மதப்படி பேசு நான் என்ன சொல்கிறேன்னா என் என்னுடைய வழியில் நீ வா அப்படின்னு சொல்கிற மொழியோ என் வழியில் நீ வா அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன என்னுடைய மதம் என் வழியில் என்னுடைய குரூப்பில் என்ன ஃபாலோ பண்ணிண்டு நீ வந்தனா உனக்கு இது சரியாக போய்டும் எது சரியாக போகும் கர்மாவிலேருந்து விடுபட்டுவிடுவேன் கர்மாவிலேருந்து விடுபட்டால் என்ன கிடைக்கும் மோட்சம் கிடைக்கும் ஏ மாணவாக அனசூயந்தா ஸ்ரத்தாவந்தா மே இதம் மதம் நித்தியம் அனுதிஷ்டந்தி நித்தியம் இதை பின்பற்றவெல்லாம் இருக்கணும் இதை இன்றைக்கி நான் இதை பா ஃபாலோ பண்ணினேன்னு இருக்கக்கூடாது டே பை டே இதை மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணணும் அப்படி ஒருத்தர் யார் ஃபாலோ பண்ணால் தேபி யார் அப்படி பண்ணுறாலோ அவர்கள் கர்மபிகி முச்சியே இருந்து அவர்கள் விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறார் யார் சொல்கிறார்னா பகவான் சொல்கிறார் பிரம்ம பிரம்மஸ்வரூபியாக இருக்கக்கூடிய பகவான் அதை சொல்கிறார் அப்போது நாம் வந்து ஒரு விஷயத்தை தீர்மானம் பண்ணிக்கணும் என்ன அப்படின்னா கர்மாவிலேருந்து நாம் விடுபட தயாராக இருக்கணும் நமக்கு ஒரு ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஒரு கா பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்லாம் கட்டலாம் கட்டுறான் அதுக்கெல்லாம் கூட எஃப்எஸ்சி இருக்கோ இல்லையோ பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ் கட்டுறான் அதெல்லாம் இடிஞ்சு விழுது ஆனால் இங்கே உள்ளுக்குள்ளே எஃப்எஸ்சி வாங்காமல் எந்த ஒரு இது இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் என்ன காம்ப்ளெக்ஸ் இது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லையா இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே வந்துடுச்சுன்னா இதை யாராலையுமே இடிக்க முடிய மாட்டேங்கிறது நமக்குள்ள ஒரு பெரிய இது என்ன அப்படின்னா கர்மாவளது விடுபடுறதா என்னாலலாம் நான் போய் இங்கேருந்து கர்மாவில் விடுபடுவேன் நானாவது மோட்சத்துக்கு போகிறதாவது நான் எவ்வளோ பாபம் பண்ணியிருக்கேன் நான் போய் கர் மோக்ஷத்துக்கு போயிடுவேண்ணா அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி யார் ஒருத்தர் நினைக்கிறாளோ அவளுக்கு தான் மோக்ஷத்தோடைய வாசலில் முதல் ஸ்தானம் அவளுக்கு தான் அவள் அதை நினச்சிட்டாலே மோட்சத்துக்கு போகிறான்னு நடத்தி போகிறான்னா நான் செத்து போகிறான்னு இல்லை ஜென்ம கர்மாவிலிருந்து விடுபட்டு அவளுக்கு இனிமேல் பிறவிங்கிறது இல்லாத ஒரு நித்தியமான ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்க போகிறவா அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரைட் பர்சன் தான் ஆனால் இதை விடமாட்டேங்கிறோம் இதை நினச்சது தப்பு இல்லை அதையே நினச்சின்னு இருக்கிறது தான் தப்பாக பேருக்கு அதையே நினச்சின்னு மற்ற காரியத்தை பண்ணாமல் இருக்கிறது அப்போ என்ன சொல்கிறார் கீதையில் உத்தரேத்து ஆத்மனாத்மானம் ஆத்மானம் அவசாத ஏத் ஆத்மக் ஆத்மனோ பந்துஹூ ஆத்ம ரிபுராத்மனஹா அப்படின்னு சொல்கிறேன் உடனேயே தாழ்த்திக்காத உடனே ஒசத்தியாக வச்சுக்கோ என்னால் இது முடியும் நான் தான் அதுக்கு சரியான மனுஷன் நான் தான் என்னால் தான் அதை அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிறோம் என்னால் மட்டும்தான் அடைய முடியும்னு நினைக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது என்னால் தான் அடைய முடியும்னு சொல்கிறது வேறு என்னால் மட்டுங்கிறதுல வர முடியாது என்னால் மட்டும்னு வந்துடுதுன்னா குரோதம் எல்லாமே வந்துடும் துவேஷம் குரோதம் எல்லாம் வந்துடும் அப்போ மற்றவாளலாம் முடியாது நீ எல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு ஆகிடும் அப்படி இருக்கக்கூடாது அதனால தான் நிறையா பேருக்கு அந்த ஆத்ம குணம் இல்லை ஆத்ம குணத்தில் ஒரு ரொம்ப பார ரொம்ப பரந்த விஷயங்கள் இருக்குது எட்டு ஆத்ம குணங்கள் இருக்குது என்னால் மட்டும் அப்படின்னு நினைக்காம என்னால் தான் அடைய முடியும் ஏன் என்ன மாதிரி இருக்கிறவான்னு அப்புறம் மனசில் வரும் உத்தரேத்து ஆத்மனாத்மானம் ஏன் நம்மளுடைய ஆத்மாவை நாமளே ஒசத்தியாக நினச்சிக்கணும் ஏன் அப்படின்னா ஆத்மானம் அவசாதேது ஒருவேளை நீ நீயே தாழ்த்திண்டியானா ஒன்று ஒசத்திக்கோ இல்லை தாழ்த்திக்கோ அப்படின்னு வருதுன்னா ஏன் ஒசத்திக்கோ சொல்றாரு அப்படின்னா ஆத்மீவ ஆத்மனோ பந்து உனக்கு யார் நான் உன்னுடைய ஆத்மா தான் உனக்கு பந்து பந்துன்னா என்ன சம்பந்தப்பட்டவர் உன்னை மேலே கொண்டு போகிறவர் அவர் தான் ஆத்மீவ ரிபுர் ஆத்மனாக நீ ஒருவேளை உன்னோட ஆத்மாவை கீழே இறக்கி அதாவது இது நான்லாம் இதுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு நினச்சிண்டியானா அதுவே உனக்கு சத்ருவாக மாறிடும் அதனால் அவசாதனம் பண்ணக்கூடாது கீழே இறக்கி என்னால் இதை முடியாது அப்படின்னு நினைக்காதே அப்படின்னு சொல்லி இதையும் இங்கே தெரியலதான் சொல்றார் இப்படின்னு சொல்லி அதனால அனுதிஷ்டந்தி மாணவாகா நித்தியம் அனுதிஷ்டந்தி மாணவாக எதை எதை அனு எதை பண்ணணும் என்னுடைய மதத்தை மே இதம் மதம் அனுதிஷ்டந்தி மாணவாக என்னுடைய இந்த மதத்தை அதாவது வைதிக மதத்தை சனாதன தர்மத்தை ஆச்சாரத்தை தர்மத்தை எவன் நீ தொடர்ந்து ஸ்ரத்தாவகா அனசூயந்தகா நீ வந்து அசூய இல்லாமல் மற்றவர்கள் அசூயையும் இருக்கக்கூடாது ஸ்ரத்தையோட கூடி நீ எந்த மனுஷர்கள் இதை தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி வராலோ அவள் கர்மாவிலேருந்து விடுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி அப்போ மதம் மதம் அப்படிங்கறதுடைய விஷயம் என்னன்னா கர்மாவிலிருந்து விடுபடுவது அப்படிங்கிறது தான் பரமதாத்பரியம் அதுதான் மத மதத்தோடைய எண்ணம் அதை தான் நமக்கு சொல்லி கொண்டு போகிறார் இப்போது நம்ம தர்மமே தலை காக்கும் அப்படிங்கிறதான பெரிவாளுடைய மதம் அப்படிங்கிறதான இன்ட்ரடக்ஷனிலிருந்து தர்மமே காக்குங்கிற முதல் ஸ்டெப்புக்கு நம்ம போகிறோம்